ஒரு வாரத்துக்கு சூடு போடணும். எந்த கிழங்கு போனே காணா நெளிச்சிட்டு வர்ற அந்த தெரியுதாடா கிழங்கு போனே போடு 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 முடியாடா முடியா இதுல ஃபுல்லா பனங்கிழங்கு இருக்கு. இன்னைக்கு பனங்கிழங்கு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. போடுற எல்லா குட்டையும் முளைக்காதுல்ல, சில முட்டை கூமுட்டையா போயிடும். போடுங்க, அதுக்கப்புறம் மண் அழிக்கிறோம். பனம்பழத்தில் உள்ள கொட்டை எடுத்து இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி கிழங்கு வரும். இந்த கேரட்டு முள்ளங்கிலாம் எப்படி வருது அதே மாதிரி தான். பொறுமை நமக்கு வந்து அந்த இருக்கு பாருங்க, பனை மரம். இது பனை கிழங்கு. பனை மரம் வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. என்னன்னா அந்த பனை மரத்தில் உள்ள ஓலையை வெட்டினா வீடு கட்டலாம், குடிசைக்கு மேலே போட்டுக்கலாம். அந்த மட்டையை வெட்டினோம்னா அந்த ஓலையை கட்டுறதுக்கு நாராக பயன்படுத்திக்கலாம். பனை மரத்தையே முழுசாக வெட்டினா அப்படின்னா அதை வீடு கட்டுறதுக்கு பனை கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வெட்டாமல் விட்டோம் அப்படின்னா அந்த பனை மரத்தில் முதல்ல பனம் பிஞ்சு வரும். அந்த பிஞ்சை லேசாக கீறி விட்டு முட்டி பானை வச்சோம்னா பனம் கல் வரும். அதையும் வெட்டலை அப்படின்னா அந்த பிஞ்சு வந்து முத்தி முங்காக மாறும், நம்ம முங்கு குடிக்கலாம். அதையும் வெட்டாமல் விட்டோம் அப்படின்னா அது பனம் பழமாக மாறும், அந்த பனம் பழத்தையும் நம்ம சாப்பிடலாம். அதையும் சாப்பிடாமல் விட்டோம்னா அந்த பனம் பழம் வந்து முத்தி அந்த மாதிரி கொட்டை வரும். அந்த கொட்டையை எடுத்து நம்ம பதியம் போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி பனம் கிழங்கு கிடைக்கும். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனை மரத்தில் எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியது தான் அது. இல்லை அந்துட்டு வந்து அப்படிங்காச்சு, இன்னொன்று இருந்துச்சு. இல்லை அப்படியே இருக்கு, இதே வேற ஒருத்தன் அதுதான் அவ்வளோதான் இருக்குங்கிட்டு அவ்வளோதான். வெட்டி போடு. எந்த இருக்கீங்கடா? கிழங்கு சாப்பிடுங்களா? முட்டை தான் சாப்பிடுங்களா? கிழங்கு சாப்பிடியா? முட்டை, அந்த கிழங்கில் உள்ள முட்டை. கிழங்கு உடனே இங்கே அடிக்கடி சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டு ஓரத்தில் கடையில் இல்லை டோல்கேட்டில் கொண்டாந்து கிழங்கு விற்பாங்க. ஆனால் அந்த முட்டை வந்து யாருமே விற்க மாட்டாங்க. ஆனால் அந்த முட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும்.
கணக்குதா? நன்றி நன்றி நன்றி. இதை வச்சு அனுப்பிக்கிறேன். பச்சை தண்ணி கல்லுப்பு போட்டு பிச்சு வச்சு நம்ம இருக்கிறதா அப்படியா? மழையே வர மாதிரி இருக்பா தாத்தா, சீக்கிரம் வேணும் தாத்தா. அது அடுப்பரிச்சு விடுங்க. நான் வேர்க்க நல்லா கருத்து. நல்லா வந்துருச்சுப்பா. இறக்கலாமா? ஆ இறக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு. பையன் 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 நல்ல பிஞ்சு கிழங்கு. இதான் குருத்து விட்டா பெரிய மனம் மரம் வந்துடும். பணம் கிழங்கு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நொறுக்கு தீனின்னு நிறைய இருக்கு. நாங்கள் குழந்தையா இருக்கும் போது எங்களுக்கு நொறுக்கு தீனி வந்து இந்த கிழங்கு தான். எங்கள் ஆயா தாத்தா மடியில் படுத்துக்கிட்டு இந்த கிழங்கு உரிச்சு தருவாங்க, அதை தின்னுக்கிட்டு அவங்க சொல்கிற கதையை கேட்டுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு காலம். அந்த காலத்தை இப்போக்கெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த காலத்தோட சந்தோஷத்தை வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏதோ இப்போக்கெல்லாம் இருக்கிறது இந்த கிழங்கு தான். இந்த கிழங்கு இன்றைக்கி சமைச்சு உட்காந்து சாப்பிட்றோம். அந்த நேரத்தில் பாருங்கள் மழை வந்துச்சு. நாங்கள் சமைக்கும் போது கூட மழை இல்லை. கரெக்டாக சாப்பிடும் போது இயற்கையாக பார்த்து அவர் ஆனந்த கண்ணீர் எதுவும் வடிக்கிறாரான்னு தெரியல. கரெக்டாக மழை பெஞ்சு மழையோடு இருந்து சேர்ந்து கிழங்கு சாப்பிட்றோம். இது போதும். இது சாப்பிடும்போது எங்கள் ஆயா தாத்தா மடியில் கதை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்ல, அந்த சந்தோஷம் மனசில் இருக்குது. அப்பைக்கிலே சாப்பிட்ட கிழங்கோட சுவை இன்னமும் அந்த அதே கிழங்கோட சுவை நாக்கில் இருக்குது. இது போதும். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்.